ஆம்ஸ்டாங் கொலையில் கைதான ரவுடி திருவேங்கடம் மாதவரம் அருகே என்கவுண்டரில் சுட்டுக்கொலை. ஆயுதங்களை மறைத்து வைத்திருந்த இடத்திற்கு விசாரணைக்கு அழைத்து சென்ற போது துப்பாக்கியுடன் தப்ப முயன்றதால் சுட்ட தனிப்படை ஆய்வாளர். மாதவரம் வெஜிடேரிய நகரில் என்கவுண்டர் நிகழ்ந்த இடத்தில் 6 நாட்டு வெடிகுண்டுகள் பறிமுதல். மறைத்து வைத்திருந்த துப்பாக்கி மற்றும் ஆயுதங்களும் சிக்கின. இயற்கை உபாதை கழிப்பதாக கூறி ஜீப்பில் இருந்து திருவேங்கடம் தப்பி ஓடியதாக காவல்துறை விளக்கம். கள்ள துப்பாக்கியால் சுட்டதால் தற்காப்புக்காக திருப்பிச் சுட்டதில் மரணமடைந்ததாகவும் தகவல். ஸ்டான்லி மருத்துவமனைக்கு கொண்டுவரப்பட்ட ரவுடி திருவேங்கடத்தின் உடல் மெஜிஸ்ட்ரேட் விசாரணைக்கு பிறகு பிரேத பரிசோதனை நடைபெறும் என்று தகவல். ஆம்ஸ்ட்ராங்கை ரவுடி திருவேங்கடம் வெட்டும் சிசிடிவி காட்சி வெளியானது. என்கவுண்டரில் திருவேங்கடம் கொல்லப்பட்ட நிலையில் வெளியான வீடியோ. ரவுடி திருவேங்கடத்தை என்கவுண்டர் செய்தது சந்தேகம் அளிப்பதாக எடப்பாடி பழனிசாமி பேட்டி. மறைத்து வைத்திருந்த ஆயுதத்தை எடுக்கச் செல்லும் போது கைவிலங்கு போட்டிருக்க வேண்டும் என்று கருத்து. அப்படி அழைத்து சென்றவர்களை கைவிலங்கு தான் அழைத்து செல்ல வேண்டும். அவள் எங்கே அந்த ஆயுதத்தை மறைத்து இருக்கிறாளோ அந்த ஆயுதத்தை கைப்பற்றின்ற பொழுது இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெற்றதாக சொல்கிறார்கள். இதில் ஏதோ சந்தேகம் இருப்பதாக தெரிகிறது. கொலை செய்ததாக சரணடைந்த ஒருவர் தப்பி ஓடிய முயற்சித்தார் என்பது சந்தேகத்தை எழுப்புவதாக அண்ணாமலை குற்றச்சாட்டு. உண்மை குற்றவாளிகளை தப்ப வைப்பதற்கான திமுக அரசின் நாடகம் என்று சீமான் விமர்சனம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வெற்றி தமிழின தலைவர் மு கருணாநிதிக்கு காணிக்கை என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உருக்கம். அடுத்த தலைமுறை வளர்ச்சிக்கான சிந்தனைகளை செயல்படுத்தும் வலிமையுடன் பயணிப்போம் என்றும் தொண்டர்களுக்கு மடல். தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பை கட்டுப்படுத்துவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியீடு. மாநில எல்லைகளில் உள்ள மருத்துவமனைகளில் காய்ச்சல் கண்காணிப்பை தீவிரப்படுத்த பொது சுகாதாரத்துறை உத்தரவு. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் இன்று முதல் 3 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. டொனால்டு டிரம்ப் மீதான துப்பாக்கிச் சுட்டிற்கு பிரதமர் நரேந்திர மோடி கண்டனம். அரசியல் மற்றும் ஜனநாயகத்தில் வன்முறைக்கு இடமில்லை என்றும் கருத்து. அனந்த் அம்பானி, ராதிகா மர்ச்சன் தம்பதிக்கு பிரதமர் நரேந்திர மோடி நேரில் வாழ்த்து. ஆசியுடன் திருமண பரிசையும் வழங்கினார். அனந்தபாணி திருமண விழாவின் 2 நாள் கொண்டாட்டம் கோலாகலம். ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், சச்சின், தோனி, ஐஸ்வர்யா ராய் உள்ளிட்டோர் வாழ்த்து. புற்றுநோய் பாதிக்கப்பட்ட முன்னாள் கிரிக்கெட் வீரர் கெய்க்வாட்டுக்கு பிசிசிஐ 1 கோடி ரூபாய் நிதி உதவி. மிகுந்த வேதனை தருவதாக கபில் தேவ் கருத்து தெரிவித்த நிலையில் உடனடி உதவி. இன்று விம்பிள்டன் ஆடவர் இறுதிப் போட்டியில் அல்கராஸை எதிர்கொள்கிறார் ஜோகோவிச். 8வது முறையாக கோப்பையை வென்று ஃபெடரர் சாதனையை சமன் செய்வாரா என்று ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. நீலகிரி உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் 3 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட மலைப்பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இன்று முதல் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதேபோன்று 20ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது.
சென்னையை பொறுத்தவரை அடுத்து 48 மணி நேரத்திற்கு நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வெற்றி தமிழின தலைவர் மு கருணாநிதிக்கு காணிக்கை என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தன்னுடைய கட்சி தொண்டர்களுக்கு அவர் எழுதிய மடலில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வெற்றி தமிழ்நாட்டு மக்கள் திமுக மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்பதற்கான எடுத்துக்காட்டு என்று குறிப்பிட்டுள்ளார். விக்கிரவாண்டி தொகுதியில் திமுக அரசுக்கு எதிராக திட்டமிடப்பட்ட சதியில் சாதி மத வன்முறையை தூண்டுவதற்கான வேலைகள் உயர்நிகர் தலைவர் கருணாநிதி மீதும் கழகத்தின் மீதும் வைக்கப்பட்ட மலிவான மட்டமான அவதூறுகள் திமுகவுக்கு எதிராக நின்றவர்களும் நிற்பதற்கு பயந்தவர்களும் ஆகியவற்றை எல்லாம் முறியடித்து திமுக மகத்தான வெற்றி பெற்றிருப்பதாகவும் கூறியுள்ளார். கருணாநிதி காலத்தில் தொடங்கி இன்று வரை தொடரக்கூடிய சமூக நீதி திட்டங்களுக்காக மக்கள் வெற்றியை தந்திருப்பதாகவும் குறிப்பிட்டுக்கூடிய மு க ஸ்டாலின் அவதூறு பரப்பி சதி செய்ய நினைத்தவர்களுக்கு மக்கள் விடை தந்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். தேசிய அளவில் இந்தியா கூட்டணி 10 தொகுதிகளில் வென்றிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த வெற்றியுடன் அடுத்த தலைமுறை வளர்ச்சிக்கான சிந்தனைகளை செயல்படுத்தக்கூடிய வலிமையுடன் தொடர்ந்து பயணிப்போம் என்று மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு காவல்துறையினரும் காவல் அதிகாரிகளும் எவ்வாறு கண்ணியத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று உயர் அதிகாரிகள் அறிவுரைகள் வழங்கியுள்ளனர். அதன்படி காவலர்களிடமும் பொதுமக்களிடமும் பேசும்போது உயர் அதிகாரிகள் மரியாதைக்குரிய விதத்தில் அழைக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. பொதுமக்களிடம் பேசும்போது மிஸ்டர் மிஸ்ஸஸ் மிஸ் சார் மேடம் என்றே குறிப்பிட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் ஒருமையில் பேசாமல் வாங்க போங்க என்றே குறிப்பிட வேண்டும் என்றும் தேவைப்படக்கூடிய இடத்தில் ப்ளீஸ் தேங்க்யூ எக்ஸ்கியூஸ் மீ என்ற சொற்களை பயன்படுத்த வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. தங்களிடம் மக்கள் குறைகளை கூறும்போது அதை உதாசீனப்படுத்தாமல் அவர்கள் கண்களை நேருக்கு நேர் பார்த்து உரையாட வேண்டும் என்றும் உடல் மொழி மக்களை அச்சுறுத்தாமல் இருக்க வேண்டும் என்றும் காவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மரியாதையான தூரத்தில் இருந்தபடி மக்களுக்கு காவல்துறை மொழியில் அல்லாமல் சாமானியர்களுக்கு புரியக்கூடிய வகையில் எளிமையான விஷயங்களை எடுத்துக் கூற வேண்டும் என்றும் துயரத்தில் இருக்கக்கூடிய மக்களிடம் ஆறுதலாக பேசி உரிந்து கொடுத்தால் மக்கள் மத்தியில் காவலர்கள் மீது நேர்மறையான எண்ணம் ஏற்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தங்கள் கீழ் பணிபுரியக்கூடிய காவலர்களை அதிகாரிகள் அழைக்கும் போது சம்பந்தப்பட்டவர்களின் ரேங்கை தொடர்ந்து அவருடைய பெயரையும் சேர்த்து குறிப்பிட வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. காவலர்கள் தங்களுடைய குறைகளை தயக்கமின்றி கூறக்கூடிய சூழலை ஏற்படுத்துவதோடு அவர்களின் வெற்றியை தவறாது பாராட்ட வேண்டும் என்றும் நாம் நமது குழு ஒன்றுபட்டு போன்ற வார்த்தைகளை குறிப்பிட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அடுத்ததாக நம்ம ஒரு செய்திகளை பார்க்கலாம். ராமநாதபுரம் கோதண்ட சுவாமி கோவில் தேரோட்டத்தில் திரளான பெண்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்தனர். கோதண்ட ராமசாமி கோவிலில் ஆணி பிரம்மோற்சவம் கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி 7ஆம் தேதி பல்லக்கு விழாவும் 9ஆம் தேதி அரண்மனை மண்டகப்படி நிகழ்ச்சியும் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து இன்று நடைபெற்ற தேரோட்டத்தில் சுற்று வட்டாரத்தை சென்ற ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று பக்தி பரவசத்துடன் தேர் இழுத்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே உரிய ஆவணமின்றி 2 லாரிகளில் கொண்டு செல்லப்பட்ட 70 டன் ரேஷன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்டது. வண்டை பகுதியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட காவல்துறையினர் அந்த வழியாக சென்ற லாரிகளை தடுத்து நிறுத்தி ஆய்வு செய்தனர். அப்போது 70 டன் ரேஷன் அரிசி ஏற்றி வந்ததை அடுத்து ஓட்டுநர்கள் பிரபாகரன் வசந்த் ஆகியோரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. காட்பாடி நுகர்பொருள் வாணிபக் கிடங்கிலிருந்து திருப்பத்தூர் நுகர்பொருள் வாணிபக் கிடங்கிற்கு அரிசியை எடுத்து செல்வதாக அவர்கள் கூறினர். ஆனால் உரிய ஆவணங்கள் இல்லாததால் அரிசியை பறிமுதல் செய்த காவல்துறையினர் ஓட்டுநர்களை பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீட் தேர்வை ரத்து செய்யக்கோரி தஞ்சாவூரில் 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கண்டன பேரணி நடத்தினர். திலகத்திடலில் தொடங்கிய பேரணி பெரிய கோவில் மேம்பாலம் வழியாக சென்று அன்னை சத்யா விளையாட்டு அரங்கு முன்பாக நிறைவடைந்தது. அங்கு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் நீட் தேர்வை ரத்து செய்யக்கோரி முழக்கமிட்டனர். சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை அருகே காரில் இருந்து இளைஞரின் சடலம் மீட்கப்பட்ட விவகாரத்தில் ஒருவர் கைது செய்யப்பட்டார்.
இடங்கன சாலை பகுதியில் கேட்பாரற்று நின்றிருந்த காரில் இருந்த இளைஞர் சடலத்தை மீட்டு காவலர்கள் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். அதில் அந்த நபர் சின்னப்பம்பட்டியை சேர்ந்த 25 வயதான பாரதிராஜா என்பது தெரியவந்தது. மேலும் பாரதிராஜாவுடன் வாடகை வீட்டில் தங்கியிருந்த ரவி அவரை கொலை செய்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து ரவியை கைது செய்து விசாரித்த போது இன்ஸ்டாகிராம் காதலிகளை பாரதிராஜா வீட்டிற்கு அழைத்து வந்து தனிமையில் இருந்ததால் ஏற்பட்ட பிரச்சனையில் கொலை நடைபெற்று இருப்பது தெரியவந்தது. கடலூர் அருகே சாலையை சீரமைக்கக் கோரி சாலை மறியல் நடத்த உள்ளதாகவும் வாட்ஸ்அப்பில் பரவிய தகவலை தொடர்ந்து பாதுகாப்பிற்காக காவல்துறையினர் குவிக்கப்பட்டனர். உச்சிமேடு, நானமேடு, சுப உப்பலவாடி ஆகிய கிராமங்களில் சாலையில் கடந்த 10 ஆண்டுகளாக குண்டும் குழியுமாக காட்சியளிப்பதால் அதனை சீரமைக்க வேண்டுமென்று மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இந்நிலையில் புதிய சாலை அமைக்கக் கோரி போராட்டம் நடத்த கிராமத்து இளைஞர்கள் வாட்ஸ்அப்பில் அழைப்பு விடுத்ததாக தெரிகிறது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் 3 கிராமங்களிலும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை அருகே 16 வயது சிறுமியை திருமணம் செய்து கொண்டவர் போக்ஸ்கோ மற்றும் குழந்தைகள் திருமண தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு 16 வயதுடைய சிறுமி ஒருவரை அவருடைய தாய் சிகிச்சைக்கு அழைத்து வந்தார். சிறுமியை மருத்துவர்கள் பரிசோதனை செய்த போது அவர் 9 மாத கர்ப்பிணியாக இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு நல அலுவலர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர்கள் நேரில் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது கொடுங்கையூரை சேர்ந்த சரண் என்ற 24 வயது இளைஞர் சிறுமியை காதலித்து திருமணம் செய்திருப்பார்.